நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய, லக்ஷ்மி கடாட்சம் நிறையணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பை கூளங்கள்லாம் வெளியில போயிடணும். இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். வீட்டில் வந்து பயன்படுத்தாத எந்த பொருளையும் வீட்டுக்குள்ள வைக்காதீங்க. இந்த தம்ப் பண்ணி அடைச்சி அடைச்சி பழைய பொருட்களை வைக்க 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 எனர்ஜி வந்து தம்ப் ஆகிட்டே இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து தேவையில்லாத 90 நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்தாத எந்த பொருளையும் வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. இது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்படியே குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க. புக் ஷெல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்கும், ஃபேனில் இருக்கும் ஒரு அவ்வளோ குப்பை வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தரித்திரத்தை கொடுக்கறது தான். இதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு இந்த அதாவது நம்ம சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்மளை வந்து சாம்பிராணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சாம்பிராணி, வெள்ளை குங்குளியம், வெண்கடுகு, மருதாணி விதை இதெல்லாம் போட்டு சாம்பிராணி போடுறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய அரிய தகவலை இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் போடக்கூடியது அகில் கட்டை போடலாம், வெட்டி வேர் போடலாம், விளாமிச்சை வேர் போடலாம், நன்னாரி வேர் போடலாம், கூடுதலாக அரகஜா, சந்தனத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா சாம்பிராணியில் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் வீடு. எப்போவுமே வீடு வந்து கமகமன்னு அந்த ஒரு நறுமணத்தோடு இருக்கும்போது தான் அந்த இடத்துல சுக்கரன் ஆக்டிவேட் ஆகுவார். நறுமணம் அப்படின்னா சுக்கரன். அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களையும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு கலந்துட்டு அரகஜா இதை போன்ற நல்ல வாசனையான பொருட்கள் எல்லாம் போட்டு தூபம் போடுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு, வியாழன், அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் போடுங்க, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை நேரத்தில் போடுங்க. ரொம்ப சிறப்பு. வீட்டில் அப்படி ஒரு வைப்ரேஷன் மாறுறத நீங்களே கவனமாக பார்க்க முடியும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் வர மாற்றங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.